ஓடிட்டே இருக்காது, ஒரு மாதிரி மைண்ட்ல ஓடிட்டே இருக்காது பயப்படியா. அப்படி தீவிரவாதி நெக்ஸ்ட் லைட் ஆகுது. ஹாய் காய்ஸ், வருணுக்கு இன்றைக்கி ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே வருண். வருண் குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கேசரி சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து படுத்துட்டான். நூடுல்ஸ் வாங்கிட்டு வரணும். மேகி நூடுல்ஸ் வந்து வருண் இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுங்க எனக்கு பர்த்டே எனக்கு அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றது இல்லை, நாங்கள் அதை விட்டுட்டோம். சரி, நாங்கள் வந்து இன்னைக்கு எங்கே போக போகிறோம்? நாங்கள் வந்து இன்னைக்கு அங்க வந்து போன தடவை ஃபன் எக்ஸ்ட்ரீம் போனால அங்க தான் போணும்னு ரெண்டு பேரும் அடம் பிடிக்கறாங்க. ஆ, நான் அடம் பிடிக்கல, இவன் அடம் பிடிச்சான். அந்த கன் ஷூட்டிங் நான் பண்ணவே இல்லை. போன தடவை போனப்போ கன் ஷூட்டிங் பண்ணலையாமா, அந்த கன் ஷூட்டிங் இந்த வருஷம் போய் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் விளாட போறது இல்லை. இது வந்து ஆகாஷ் பேண்ட், ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கு. டீ ஷர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது ஒரு டி ஷர்ட், அது ஒரு டி ஷர்ட், அது ஒரு டி ஷர்ட். அப்புறம் வந்து இதுதான் வந்து ஷர்ட், இது வந்து ஆகாஷ்க்கு, அதே தான் வருணுக்கு. ரெண்டுக்கும் ரெண்டு பேருக்கும் எப்பவுமே ஒரே மாதிரி தான் எடுப்பான். 13 to 14 அது உனக்கா? சரி, 14 to 15 அவனுக்கா? இது ஆகாஷோட ஒரு ஷர்ட்டு, இது நல்லா இருக்கு. இந்த ஷர்ட் சிங்கிச்சா மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. நல்லாயிருக்கா. ட்ரெயின்ஸில் வந்து எப்போவுமே இந்த கூப்பன்ஸ் கொடுக்குறாங்க, நாங்கள் ஒரு தடவை கூட யூஸ் பண்ணதில்லை. எதுக்கு யூஸ் பண்ணுறா, எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி இது கொடுப்பாங்க, ஆனால் இதை போய் இந்த கூப்பன் வந்து உங்களுக்கு எப்போ வந்து வேலிடாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் போய் பர்ச்சேஸ் பண்ணணும். 1500 சம்திங் அதுக்கு மேலே தான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கூப்பன் வந்து 500 ஆஃபர். எதுக்கு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, அதனால் நாங்கள் விட்டுறது அது. சரியா, எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். பஞ்சதந்திரம், பஞ்சதந்திரம் மாதிரி அவர் வந்து கட்டிங் இது பண்ணிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து ட்ராம்ப்லைன் பார்க்கு, இதுக்கு வந்து பர் பர்சனுக்கு 200 தான் ஆஃப் அன் ஆர்க்கு. ஷூஸ் எல்லாம் கழட்டி வச்சிருக்கோம். எங்கிட்டிருக்காங்க, எங்களுக்கு போர் அடிக்குது, நம்ம போய் ஏதாச்சும் சாப்பிடுவோமா? நாங்கள் அங்கே போய் சாப்பிடலாம்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோம். பட் வந்து அங்கே கடை பூட்டியிருக்கு. போஸ்ட் கொடுத்தது போது போட்டோ எடுத்தேன். நீங்க போலீஸ் மாதிரி இருக்கிறீங்க. சீரியஸா? சீரியஸா? அதே ஹைட்டு, அதே வெயிட்டு, நிஜமாங்க? அதே தொப்பை பாருங்க அப்படியே. இது நல்ல வெயிட்டா இருக்கீங்க பாருங்க, இது பாக்கறது எப்படி பிளாஸ்டிக் மாதிரி இருக்கானோ அதெல்லாம் வெயிட்டா இருக்கு. அப்படி தீவிரவாதி நெக்ஸ்ட் லைட் ஆட வைக்க இவனை கொன்னிடலாமா? லெஃப்ட் சைடு வை, மேல தூக்கு. என்னாச்சு, முடிச்சியா? கிரிக்கெட் விளையாடுறாங்க, பாத வந்திருக்கோம். எந்த ஸ்டேடியத்தில் இருக்கிறோம்? ஏய் என்ன ஆகாஷி, பால் வந்துட போகுது, ஆள் ரெடி. என்ன இங்கே இரிட்டேட் ஆகுதுன்னா, இந்த பாட்டு இந்த மிஷின்லலாம் இருந்து ஓடிக்கிட்டே இருக்கு, இதுதான் இரிட்டேட்டாக இருக்கு. இப்போ தான் பொறுமையாக அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் எப்போ இது விளாண்டு முடிச்சு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு பசிக்கிறது வேறு, அதெல்லாம் வரமாட்டேங்கிறதுகள் களைச்சிட்டா. என்னங்க அதை தண்ணி அடிச்சிருக்கீங்க? நான் இப்போ
டைம் ஆயிட்டு இருக்கு, நேரமாக்கிட்டே போறீங்க, பசிக்குது, போலாமா? போலாம், எனக்கு போர் அடிக்குது. போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காரு. ஷூவா கையில வச்சு நடக்கிறக்கு இல்ல, போடுறது காலில் போடுது. இந்த பாய் விட்டு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க, அது ஒரு மாதிரி மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அந்த பாய் பிரியாணி நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டபுள் டவுன் பர்கர். ஆமாம், டபுள் டவுன் பர்கர். இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் ஆட்ல பார்த்தோமே அந்த பர்கர் தான் நாங்கள் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆகாஷ் அந்த பர்கர் வேண்டாம், நார்மல் பர்கர் போதும்னு சொல்லிட்டா, ஸோ அது பண்ணியிருக்கோம். தட்ஸ் இட். உங்களுக்கு அதான் Happy birthday to you. Hey. Papa, வேணா. போறோம் வா.